வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ் டாட் நெட். நீங்கள் நம்ம திரைமுக சிநேகத்தில் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிறேன் பேட்டை படத்தை பற்றி பார்க்க போகிறோம். பேட்டை இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஹீரோ ஹை ரெக்கமெண்டேஷனில் ஒரு காலேஜ் ஹாஸ்டலுக்கு வார்டனாக வர்றாரு. அவர் வந்து கொஞ்ச நாள் கழித்து தான் தெரியுது அவர் வார்டன் வேலைக்கு வரல, வேறு யாரையோ பாதுகாக்கிறதுக்காக தான் அங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, யாரை பாதுகாக்கிறாரு, பாதுகாக்கிற அளவுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை, அவருக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம், அவரை பாதுகாத்தாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய கதை. நாம் சில படங்களை பார்த்தோம்னா சிரிப்பு வரும், சில படங்களை பார்த்தோம்னா அழுகை வரும். இந்த படத்தை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அழுகிறதா சிரிக்கிறதான்னு குழப்பந்தான் வரும். அந்த அளவுக்கு ஒரு முரண்பாடான படம் இது. இந்த படத்தை பார்க்க போகும்போதே இந்த படமெல்லாம் எங்கேருந்து உருப்பட போகுது அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்து தான் போனோம். ஏன்னா கார்த்திக் சுப்புராஜ் இதுக்கு முந்தி படித்த காவியங்கள் அப்படி அந்த பயத்தோடு போய் உக்காந்தா நம்ம நினச்சதுக்கு எதிர்மாறாக இந்த படம் இருந்துச்சு. அதுவே பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா படத்தில் 90களில் வந்த ரஜினிகாந்தை சமீப காலமாக வந்த படங்களில் பார்க்கவே முடியல. ஆனால் இந்த படத்தில் 90களில் வந்த ரஜினி எந்த அளவுக்கு துடிப்பாக இருப்பாரோ, எவ்வளோ ஸ்டைலாக இருக்குமோ, அதையெல்லாம் இந்த ஒரே படத்தில் பார்க்க முடிஞ்சுது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த டான்ஸு, ஃபைட்டு, அவருக்கு அமைஞ்சிருந்த காஸ்டியூம்ஸு, அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த கேரக்டரு, எல்லாமே அற்புதமாக அமைஞ்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அனிருத்துடைய சாங்ஸ் எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த சாங்ஸுக்கு அவர் போட்ட ஸ்டெப்பு அவ்வளோ அற்புதமாக இருந்தது. இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு ரஜினி ரசிகர்கள் ரசிக்கும் போது ஒரு ஆச்சரியமான விஷயம் கிடையாது. ஆனால் நம்மளை மாதிரியான ஒரு பொதுப்படையான ரசிகர்களும் ரசிக்கும்படியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபில் கேமரா ஒர்க்கு, காஸ்டியூம்ஸு, மேக்கப்பு, இப்படி எல்லா விஷயமுமே அற்புதமாக இருந்தது. இது ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான். படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபை சிரித்து ரசித்து பார்த்த நம்ம செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சிது. ஆரம்பித்த உடனே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அதில் ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் விழுந்தது தான் கதை. அதுக்கப்புறம் படம் முடிகிற வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை, அவ்வளோ மோசமாக இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃபை தூக்கி நிறுத்துறதுக்கு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இந்த டெக்னீஷியன் ஒர்க் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை செகண்ட் ஹாஃபை உருப்படாமல் பண்ணிடணும் அப்படின்னு பாடுபட்ட மாதிரியே தெரிஞ்சுது. இந்த பட செகண்ட் ஹாஃபை பார்த்துப்பட்டு அழுகிறதா சிரிக்கிறதானே தெரியல, அந்தளவுக்கு மோசமாக இருந்தது. படம் பார்த்த நண்பர்கள் கூட சொன்னாங்க, இந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு டைரக்டரும் செகண்ட் ஹாஃப் இன்னொரு டைரக்டரும் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. செகண்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு கார்த்திக் சுப்புராஜ் தான் பண்ணியிருக்காரு, அது பார்த்தா தெரியுது. இந்த ஃபஸ்ட் ஹாஃபை தான் யார் பண்ணான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ரிலீஸுக்கு முன்னே சொன்னாங்க 2:52 சொல்லிட்டு, 2:52 படத்தை எடுக்கிறதுக்கு என்ன இவங்க என்ன பாக்கியராஜா திரைக்கதையில் அப்படியே கட்டி போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஃபஸ்ட் ஹாஃப் போனதே தெரியல, ஆனால் செகண்ட் ஹாஃபு ஓடுது ஓடுது ஓடிக்கிட்டே இருக்குது. காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் தான் முடிஞ்சிச்சு. யாராவது படம் பார்க்க போகிறதா இருந்தால் கூட புளிச்சோத்தை கட்டிகிட்டு போங்க. வழக்கமாக ஒரு படத்தில் நிறையா கேரக்டர்ஸ் அறிமுகப்படுத்துவாங்க, ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு பின்னணி இருக்கும், ஒரு கதை இருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா சில கேள்விகளும் இருக்கும். அந்த கேள்விக்கெல்லாம் பதில் செகண்ட் ஹாஃபில் வரும். இந்த படத்துலேயும் சில கேள்விகள்லாம் நமக்கு இருக்கும். ரஜினிகாந்தோடைய பின்னணி என்ன, அவர் எப்படி இவ்வளோ பெரிய ஆளானார், அப்புறம் நவாசுதீன் சித்திக்குடைய பின்னணி என்ன, அவர் எப்படி இவ்வளோ பெரிய ஆளானார் அப்படிங்கிற கேள்விலாம் நமக்கு இருக்கும். ஆனால் படத்துடைய செகண்ட் ஹாஃபில் அதை பற்றிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க, அதை பற்றி நம்ம கேட்கவும் முடியாது. ஏன்னா இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. அது வேறு படம், இது வேறு படம். அந்த படத்துடைய தொடர்ச்சி மாதிரி இருந்தால் தானே இதில் ஏதாவது கேட்க முடியும். அது வேறு படம், இது வேறு படமாகவே ஓடிக்கிட்டு இருக்குது. படத்தில் நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க, அதில் சிம்ரனை தவிர மற்ற எல்லா நடிகர்களும் வீணடிக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக விஜய் சேதுபதி, நவாசுதீன் சித்திக் இவங்க ரெண்டு பேருமே வீணாக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நம்ம ஊரில் வில்லைங்களே இல்லாத மாதிரி பாம்பேயில் போய் வில்லைங்களை கூப்பிட்டு வருவாங்க. இனிமேல் பாம்பேயில் போய் வில்லை வேணும்னு கேட்டால் நம்மளை கண்டிப்பாக பிடிச்சி கட்டி வச்சுக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு நவாசுதீன் சித்திக்கெலாம் கூப்பிட்டு வந்துட்டு மொக்க பண்ணி வச்சுருக்காங்க இந்த படத்தில். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரஜினிகாந்தை ரஜினிகாந்தாக பார்த்து பல வருஷங்களாச்சு. ரஜினிகாந்தை ரஜினிகாந்தாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சி இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா, படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபே உங்களுக்கு போதும் போதும் அப்படின்ற அளவுக்கு திருப்தியை கொடுத்துரும். ஆனால் நான் கொடுத்த காசுக்கு முழு படமுமே நல்லா தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த படத்துக்கு போனீங்கன்னா, செகண்ட் ஹாஃபெல்லாம் நீங்கள் தேட்டர் மாதிரி வந்துட்டீங்களா அப்படின்ற அளவுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும், அந்தளவுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும்.